ஹே ஹலோ கைஸ், இட்ஸ் எஸ்கேட் அக்கவுண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஎன்எஸ் சர்பி மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஓவரால் ரிசல்ட் வந்தோடனே ஓகேவா, அதுக்கு எப்படி நீங்கள் ப்ராசஸ் இருக்கும், அப்புறம் நாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, நாம் முன்னாடியே செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்ன, அதான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணேன். இதிலே பேஜ் நம்பர் 33 போயிருங்க, டிஎன்எஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி, அதில் இருந்தால் டவுன்லோட் பண்ணேன். இங்கே பாருங்கள், பக்கமெண் 33 டீடெயில்ஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓனாக சொல்கிறேன் என்ன குவாலிஃபிகேஷன்னு. நோ பர்சன் ஷல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு ரெஸ் சர்வீஸ் பை டைரக்ட் ரெக்கமெண்ட் அன்லெஸ் ஹி சாட்டிஸ். அதாவது நாம் டைரெக்டாக எங்கேயும் போய் நுழைய முடியாது, இந்த ப்ராசஸில் முடிஞ்சால் தான் நாம் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீஸ் சவுண்ட் ஹெல்த், அதாவது உடல் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஹேபிட் இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி பாடி, ஏதாவது உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நலின் ஒரு உடல் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் ஒரு வேலை குண்டாக இருந்தால் ஒரு கொஞ்சம் ஜாகிங் போயிட்டு கொஞ்சம் உரம் குறைக்கலாம், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், தட் ஹீ டஸ் நாட் ஹேவ் நாக் நேஸ் ஆர் போ லெக்ஸ் ஆர் ஃப்ளாக் ஃபீட். அப்படின்னா போல் நாக் நேஸ் அப்படின்னா முழங்கால்கள் கட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு காலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, காலில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம், நீங்கள் ஓவரால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சர்ஜரி எதாவது பண்ணிடுறாங்க, உங்கள் காலில் ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அலோவ் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு, ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அதே இது சொல்லியிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா இதில் பார்க்கலாம். ஹியரிங் குட் அட் நோ சைன் ஆஃப் இயர் டிசீஸ், அதாவது காது நல்லா கேட்கணும், எந்த ஒரு காது கேட்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் வித்தவுட் இம்பெடிமெண்ட், அதாவது திக்குவாய் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் தென் மெதுவாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் அதை கரெக்டாக சொல்ல முடியாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று. தேர்ட் பாயிண்ட், நோ கிராண்டுலர் ஸ்வெல்லிங்ஸ், அதாவது எங்கேயாச்சும் ஏதாவது வீக்கம், இப்போது சில பேருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்களா, கழுத்தில் வீக்கம் இருக்கும், அப்புறம் அப்படின்னா முதுகில் வீக்கம் இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு வெல் ஃபார்ம் அண்ட் ஹார்ட் அண்ட் லங்ஸ் சவுண்ட், அதாவது செஸ்ட்டு நல்லா இருக்கணும், ஹார்ட் லங்ஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அங்கே மெடிக்கலில். இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ துடிக்குது, அதே மாதிரி லங்ஸ்லாம் கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, நோ ரப்சர் இன் எனி டிகிரி ஆர் ஃபார்ம், அதாவது ரப்சர் அப்படின்னா ஃப்ராக்சர், எங்கேயும் எந்த ஃப்ராக்சரே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் கை கால் எல்லாம் ஃப்ராக்சர் இருக்கும், எல்லாம் சரியாயிருக்கும், ஓகேவா, பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஃப்ரீ அண்ட் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மழை காலம், ஸோ ஓரளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, எங்கேயும் எதுவும் ஓட வேணாம், எதுவும் கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ளே பண்ண வேணாம், வலிக்குழு வாய்ப்பு இருக்குது, ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க, ஓகேவா. ஃப்ரீ அண்ட் பர்ஃபெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஆல் ஜாயின், அதாவது இப்போது கையெல்லாம் நிறைய ஜாயின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வெளில கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபீட் அண்ட் டோஸ் வெல் ஃபார்ம்டு அண்ட் நோ டர்ன்ஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் ஃபீட், அதான் கைஸ் கை காலில் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நோ கான்ஜென்டல் மால் ஃபார்மேஷன் ஆர் டிஃபிட்ஸ், இங்கே பாருங்கள் கான்ஜென்டல் மால் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா விரைவில் குறைபாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி, அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் பிறவிலே காது கேட்காமல் இருக்கும், கால் ஒரு மாதிரியாக இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு, நோ ட்ரேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் அக்யூட் அ க்ரோனிக் டிசீஸ் பாயிண்டிங், அப்படின்னா ரொம்ப நாளாக சில பேருக்கு சளி இருக்கும், ரொம்ப வருஷமாக இரும்பல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டீத் சவுண்ட் அண்ட் சஃபிஷியன்ட் ஃபார் மாஸ்டிகேஷன், அதாவது டீத் சவுண்ட்னா வந்து இல்லை, நம்ம கரெக்டாக இப்போ நாம் சாப்பிட்ற உணவும் கரெக்டாக மெல்ல முடியுதா அப்படின்ற மாதிரி தான் அது, இது எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும்.
பல் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான், சொத்த பல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் உடம்புல பச்சை குத்திருப்பாங்க, அது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பச்சை குத்திரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், விஷன் வித்தவுட் கிளாஸஸ் குட் வித் ஈச் ஐ அண்ட் அப் டு ஸ்டாண்டர்ட். அதாவது கண் வந்து கரெக்டாக தெரியணும், கண்ணாடி இல்லாமல், அதுதான் முக்கியம், அதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டைரக்ஷன் ஃபார் யூஸிங் த டெஸ்ட் டாட் காட், எப்படி அதை யூஸ் எப்படியே அங்கே நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். நம்மளாம் ஒரு சேரில் உட்கார வச்சுருவாங்க, ஃப்ரண்டில் ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, பின்னாடி பேக்கில் வந்து நிறைய டாட் மாதிரி ஒரு சார்ட்டில் ஒட்டியிருப்பாங்க, ஓகேவா? அந்த சார்ட்டில் 1 to 10 வரைக்கும் ஒரு ஏதாச்சும் ஒட்டியிருப்பாங்க. அவங்க எங்கே அந்த ஸ்டிக்கை வைக்கிறாங்களோ அது எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்ம சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெஃப்ட் சைடு ஐ நம்ம கையால் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைடு ஐயால் நம்ம சொல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்புறம் ரைட் சைடு ஐயை மூடிட்டு லெஃப்ட் சைடு கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸாமின் ஈச் ஐ செப்பரேட்லி அண்ட் தனித்தனியாக தான் செக் பண்ணுவாங்க, ஓகேவா? எக்ஸ்போஸ் சம் ஆஃப் டாட்ஸ் நாட் மோர் தென் 7 or 8 அட் அ டைம் அண்ட் டிசைட் டைரக்ட் டு நேம் தர் நம்பர் பொசிஷன் வேர் த குரூப்ஸ் ஈவன்லி. அதான் சொன்ன நான் சொன்னேன்ல, கரெக்டாக அதில் எத்தனை டாட் இருக்குது, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, சொல்லியிருக்காங்க இப்படி தான், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் விஷன், ரைட் ஐயில் இவ்வளோ இருக்கும் 6x6, லெஃப்ட் ஐயில் 6x6, நியர் விஷனில் 0.5, அதே மாதிரி லெஃப்ட் ஐயிலே 0.5. ஸ்னெல்எல் அப்படின்ற மாதிரி SNELLEN அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். நான் சொன்னால முன்னாடி கையை கண்ணார் நம்ம ஒரு கே ஒரு கண்ணை வச்சு எத்தனை டாட் இருக்குன்னு செக் பண்ணல, அதுதான் அந்த ஸ்னெல்எல்ங்கிறது அதுதான், ஓகேவா? ஈச் ஐ மஸ்ட் ஹேவ் ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் விஷன், அதாவது ஒரு கண்ணை மறைச்சிட்டு நம்ம சொல்லணும். கலர் பிளைண்ட்னஸ் அது ஸ்குண்டு அப்படின்னா, நீங்கள் கண்ணில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிருந்தீங்க அதுதான். ஆர் எனி மார்ஃபிட் கண்டிஷனாக 5 or less ஆஃப் எய்டர் ஐஸ் ஷால் பி டீம்டு டு பி டிஸ்குவாலிஃபை. அதாவது கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை கண்ணில் ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிருந்தீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. லேசிக், லேசர் சர்ஜரி, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, லேசர் சர்ஜரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸைமர் லேசர் சர்ஜரி அண்டர்வின் பண்ணிட கேண்டினேஸ் இஸ் எய்தர் ஆஃப் த ஐ ஷெல் பி டீம் டு பி டிஸ்குவாலிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், GOM ஆட் பண்ணியிருக்காங்க, எப்போ அப்படின்னு டேட்லாம் கொடுத்துருக்காங்க. லேசர் சர்ஜரி, இந்த லேசிக், எக்ஸைட்மெண்ட் லேசர், எக்ஸைமர் லேசர் சர்ஜரி இதெல்லாம் ஒரு கேண்டிடேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2006 சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஐ கரெக்டாக தெரியல, கண் லேசர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, கண்ணில் சில ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் தான் ஒவ்வொரு ப்ராசஸும் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதில் நம்ம பேர், நம்ம எங்கேருந்து வந்தோம், அதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அவங்களே, ஒவ்வொரு ப்ராசஸாக இது பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நைட் பிளைனஸ் டிஃபிட் கலர் ஓஷன் எல்லாம் அவங்க டிக் பண்ணிக்குவாங்க, எழுதுவாங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? டைரக்ஷன் ஃபார் யூஸிங் டெஸ்ட் டாட் கார்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் ரைட்டே எவ்வளோ இருக்கணும், லெஃப்டே எவ்வளோ இருக்கணும், டிஸ்டன்ஸ் விஷனில் எப்படி, நியர் விஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஆல்ரெடி சொல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஸ்டாமரிங் இதெல்லாம் முன்னாடி சொல்ல பாயிண்ட்ஸ் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவாங்க, ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல் பாடியுமே அவங்க ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதுதான் அன்றைக்கி மெடிக்கல் டெஸ்ட்டு, ஓகேவா? பிளட் ப்ரெஷரு, அப்புறம் நம்ம ஹார்ட் கரெக்டாக துடிக்குதா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ துடிக்குதா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷரில் இவ்வளோ இருக்குது இல்லை ஒன்றுனா செக் பண்ணுவாங்க. நர்வஸ் சிஸ்டம், சர்ஜியன், கல்லீரல், மண்ணீரல் அதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, இப்போ நல்ல கண்டிஷன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, குட் ஹெல்த்து அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்த்தோ,
அதாவது கை காலில் ஏதாச்சும் எலும்பு முறிஞ்சிருக்கா, அதுதான் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, அவங்க செக் பண்ணிட்டு எல்லாம் பார்ப்பாங்க, அங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓனா வேறு எதுவும் இல்லை கைஸ், இவள் தான். அண்ட் தென் நமக்கு யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் இருப்பாங்க. யூரின் டெஸ்ட்டில் அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ளட் டெஸ்ட் இருப்பாங்க, ரேடியோகிராஃபி, எக்ஸ்ரே எல்லாமே நம்மளை ஒவ்வொரு ப்ராசஸாக கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் தான். நம்மளே இங்கே சிக்னேச்சர் பண்ண சொல்லுவாங்க, கேண்டிடேட் சிக்னேச்சர்ஸ் சைன்டு இன் மை ப்ரெசன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இதில் நாம் குவாலிஃபை ஆனால் நாம் போலீஸ் ஆகிடலாம். இதில் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்த லேசிக் லேசர் சர்ஜரி, அப்புறம் எக்ஸைமர் லேசர் சர்ஜரி, அதுதான். ஸோ டோன்ட் லாஸ்ட் ஹோப், பார்த்துக்கலாம் வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் முன்னாடி ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இப்போ குணமாயிருச்சு, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க முன்கூட்டியே. அதான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஓவரால் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. ஓகேவா, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கன்ஃபார்ம் வீடியோ போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.